வெல்கம் டு விஜிஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வ்ளாக் பார்க்கலாம். வீடுக்குள்ளே போய் நம்ம என்ன செய்யலான்றதை பார்ப்போம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் காலையிலேருந்து என்ன செய்கிறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எழுந்தவொடனே நம்ம எல்லாருமே ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நைட் என்ன தான் சுத்தம் பண்ணியிருந்தால் கூட நம்ம காலையில் வந்து தொடச்சி எடுத்துடணும். லைட்டாக இப்போ வந்து தொடச்சி எடுத்துடணும். இப்போது அடுத்தது வந்து நான் காராமணி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நைட்டு ஊற வைக்கல, அதனால் காராமணி சீக்கிரமே ஊறிடும், அதனால் பிரச்சனை இல்லை. நான் மச்சக்கொட்டை இந்த கடலை வகைன்னா நம்ம நைட்டில் ஊற வைக்கணும். சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். லைட்டாக வந்து இதில் வந்து ஆப்பசோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் போதும். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது, ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஒரு அரை ஹவரில் ஊறிடும். குழம்பு வச்சுக்கலாம். நம்ம காராமணி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். இன்றைக்கி புரட்டாசி 3வது நாள் செவ்வாய்க்கிழமை, பார்க்கலாம் என்ன சமைக்கலான்னா. குழம்புக்கு உப்புமா காலையில் செய்ய போகிறேன். அந்த சம்பாரவை இருக்குது, அது தேவையானது வங்காயம், ஒரு 3 வெங்காயம் போதும். எப்போவுமே நம்ம வெங்காயம் எடுக்கும்போது எதெல்லாம் கொஞ்சம் கலராக மாறி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்ல வெங்காயம்லாம் வச்சிடணும். எந்த பொருளுமே அப்படி தான் செய்யணும். கருவேப்பிலை வந்து உருவி வாஷ் பண்ண மாட்டேன், ஏன்னா வாஷ் பண்ணால் போயிடும். அதனால் உருவி வந்து கவரில் போட்டுருக்கோம். முருங்கைக்காய் இப்போ வந்து வீட்டில் நிறைய காய்க்குது, எல்லோரும் வீட்லேயும் முருங்கைக்காய்னால வந்து அப்படியே வச்சா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்மளுக்கு காராமணிக்கு தேவையானது மட்டும் நம்ம மெலிசாக எடுத்துக்கலாம். ஏன்னா காராமணிக்கு கொஞ்சம் நம்ம வறக்கிறதா இருந்தால் முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறோன்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். குழம்புக்கெலாம் கொஞ்சம் மெலிசாக இருந்தாலே போதும், இந்தளவுக்கு போதும். இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். இன்னும் நீங்கள் கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதில் கெட்டு போகாது. முருங்கைக்காய் நிறையா இருக்குது. அடுத்தது தக்காளி. இப்போ 40 ரூபாய் தக்காளி. இதில் எதுலாம் நல்லா இல்லையோ முதல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். 40 ரூபாய் 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தேன். இப்போ 2 தக்காளி போதும் நம்மளுக்கு. நான் வந்து எல்லாத்துக்கும் தேவையானதுக்கெலாம் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். குழம்பு உப்புமாவை தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும், கருணைக்கிழங்கு வந்து வறக்கிறதுக்கு, ஈவினிங் வந்து பட்டாணி சுண்டல் மாதிரி பண்ணலான்ட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு மேலே போய் ஊற்றிட்டு வந்துடலாம். பெருமாளுக்கு கொஞ்சமாக துளசி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த விதையே வளர்ந்துடும் பாருங்க. குட்டியாக ஒரு தக்காளி வந்திருக்கு, நிறைய பூவெல்லாம் இருக்குது, வளரும். அடுத்தது முருகர், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ செவ்வரளி போட்டால் நல்லது. இது வந்து இந்த மாதிரி 2 டபுள் இது பக்கெட் வச்சு மண் போட்டு வீட்டில் மாடியில் வளருது பாருங்க. நீல கலர் சங்குப்பூ சிவனுக்கு புளியாருக்குலாம் நல்லது. வீடியோ பெருசாகிடும், இதை பிடிச்சிட்டு சாமிக்கு வச்சிடலாம். இவ்வளோ பூ இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. சங்குப்பூ வந்து பிள்ளையாருக்கு சீவனுக்கெலாம் வைக்கலாம். ஒரே ஒரு புல் வந்து பிள்ளையாருக்கு வைத்திருக்கேன். துளசி பெருமாளுக்கு, முருகருக்கு, அரளி இதெல்லாமே இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளையாருக்கு தான் ஃபஸ்ட்டு பூ எப்போவுமே. செம்பருத்தி நிறைய பூத்துருந்து எல்லாமே எறும்பு வந்து பாழ் பண்ணிடுச்சு, திருப்பி வாங்கி வைக்கணும். நிறைய பூத்துருந்து பிக்க முடியாத அளவுக்கு. உருளிலையும் பூ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சம்பாரவை உப்புமா பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொருந்ததுமே நம்ம எல்லாமே ரெடியாக வச்சு போனீங்களா, உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்தா மாதிரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா செவக்கட்டும், நல்லா நிறம் மாறி வந்துட்டு இருக்கும். இன்னும் வெங்காயம் தக்காளி எல்லாம் பேசிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கலந்து வரட்டும். இதுவே கொஞ்சம் பெருங்காயம், தேவையான உப்பு. நான் எப்பவுமே இதில் வந்து சால்ட்டு தான் சேர்ப்பேன், தூள் உப்பு தான் சேர்ப்பேன். ஏன்னா உப்புமா அதில் அதிகமாகிடுச்சுன்னா ஏன்னா உப்புமா உப்புவாக இருக்கணும். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சம்பாரை வேலைங்களா, கோதுமை ரவன்றதுனால ஒரு டம்ளருக்கு நம்ம 2.5 கப் தண்ணி ஊற்றலாம். 1 கப் எடுக்கணுன்னா 2.5 கப் தண்ணி ஊற்றலாம், ஏன்னா அது வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும். இது நல்லா கொதிக்க
இப்போ இதை வந்து அந்த ஸ்டவ்க்கு மாற்றி வச்சுட்டு நம்ம குழம்பும் தாளிச்சுப்போம். இப்போ வந்து குழம்புக்கு வந்து ஒரு சின்ன குக்கர் பேன் போட்டுட்டோம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு நாலு மிளகும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம், வடகம் குழம்பு வடகம் இருக்குங்களா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அப்படியே போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கலாம், 3 நிமிஷம் வதக்கலாம். இப்போ உப்புமா தண்ணி கொதிச்சுட்ருக்கு, நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா ரோஸ்டட் ரவை தான், அதனால் நான் வறக்கலை. வெள்ளை ரவைனா நம்ம ரெண்டாவது தடவை கூட வறக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலரிட்டு வேணும்னா நீங்கள் உப்பு எவ்வளோ இருக்கோ செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அது பாட்டு வெந்துட்டு இருக்கும், மூடி போட்டு கூட வச்சிடலாம். காராமணி நல்லா விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 4 பர்னர் ஸ்டவ் இது. ஒன்றில் வந்து நம்ம டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒன்றில் குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, ஒன்றில் பால் இருக்குது. காராமணி ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ 4 பர்னருமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. 1/4 hour முடிகிற வேலையை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு 1/2 hourலேயே நம்ம சமையல் தாளித்து முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சுருந்தேன், ஒரு 7 நிமிஷம் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே எண்ணெய்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. நேற்று பசு நெய் வாங்கின கிண்ணம் இது, ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதை அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கணும். வந்து ஒரு கூடைக்கரமாக வந்து இங்கே அவங்க வீட்டில் பசு மாடு வளர்க்குறாங்க, நெய் விற்கிறாங்க, தூக்கில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்மளுக்கு வேணுன்றப்போ கேட்டால் கொடுப்பாங்க. அவ்வளோதான். பாருங்க, நல்லா பல பல பழம் நம்மளுக்கு உப்புமாவும் ரெடி. சூப்பராக இருக்குது. இதே அளவுலேயே ஊற்றுங்க, நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது உப்புமா இந்த ஒயிட் ரவையோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். சம்பா ரவையோட, சம்பா ரவை இது, அது ரங்கோன் ரவைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா பல பல பழம் நம்மளுடைய உப்புமா ரெடி. அடுத்தது குழம்பு பார்க்கணும். நம்மளுக்கு குழம்புக்கு நல்லா வதக்கிட்டேன். இதுலேயே வந்து இப்போ நம்மளுக்கு 1 கப் வேக வச்சது அப்படியே இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் வந்து 1 கப் வந்துருக்கு, நல்லா வந்துருக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு வேணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதையும் ஒரு வதக்க வதக்கிட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே புளியும் ஊற்றிடலாம், 1 கப் புளி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும், அதில் உப்பு போடணும், மஞ்சத்தூள் போடணும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். என்னோடய நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மஞ்சத்தூள் வந்து நான் வெளியே வாங்க மாட்டேன். ஒரு கிலோவோ இல்லை 1/2 கிலோ அந்த எந்த மஞ்சள் நீட் நீட்டாக விற்பாங்க. அந்த மஞ்சள் வாங்கி இடிச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி கொடுப்பாங்க. ஏன்னா மஞ்சத்தூள் வந்து சமையலில் ரொம்ப முக்கியமானது. அது நம்ம உடம்புல எந்த நோய் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிடும். அதனால் அது மட்டும் வெளியே வாங்காமல் கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க தேவையானது. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி உப்பு போடும்போது உப்பு புளி இந்த மாதிரி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து பக்கத்தில், உப்புக்கு பக்கத்தில் எண்ணெய் இருந்தால் வீடு சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். புளி ஊற்றி கொதிக்குது, கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலாக எடுத்து கூட ஊற்றலாம், இல்லை இளம் தேங்காய் வந்தால் நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இது எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக. தேங்காய் ஊற்றாமையும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சிடுவோம். வந்து கருணக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப வேகக்கூடாது, கரெக்டாக நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி வேகணும், இல்லைன்னா அழிஞ்சி போயிடும். இதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மசாலான்னா கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், சோம்பு. இந்த மிக்சியில் வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இதை மொத்தமாக அதை கலக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலைச்சி கரைச்சிடுவோம். ரொம்ப தண்ணியாக கூடாது, திக்காக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி மீன்லாம் பரட்டுவோமோ அதே மாதிரி
சில பேர் வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். சாப்பிடும்போது நல்லா மசாலா வாசனையோட நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீரகம், சோம்பு, ஒரு அரை வெங்காயம் சின்ன, நம்ம எடுத்துருக்க அளவுக்கு சின்னதில் வந்து ஒரு அரை வெங்காயம் போட்டிருக்கேன். அப்படியே மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறி, இல்லை சாப்பிடும்போது சூடாக கூட நம்ம சுட்டு தரலாம், நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு, வடிச்சிடணும். பாருங்கள் எப்படி பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எப்பவுமே வடித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு. அதே மாதிரி கருணைக்கிழங்க நான் இப்போ போட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சைடு செவந்ததுமே திருப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரசமும் நான் நீங்கள் கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ நம்முடைய சமையல் முடிஞ்சிடுச்சு. சாதம், சூடான சாதம், பொரிச்ச குழம்பு, காராமணி, முருங்கைக்காய், கருணைக்கிழங்கு போட்ட பொரிச்ச குழம்பு, ரசம், கருணைக்கிழங்கு ஃப்ரை, இதோடு நம்முடைய ப்ளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.